Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see the Group 4 exam Tamil question kuri answer. Group 4 exam is very good. We will see the command. So, we will see the answer. So, Tamil question kuri answers on the already path. We will see the in this video. First question: Year 11, Padin and Kilkaraka Nulkalil Wundre, Kuchirende, Year 11, Padi ever yar, Abdin on the Katerkanga. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று ரெண்டு மட்டும் வந்து சரி சோ 770 சிலை 70 பாடியவர் வந்து கம்பர் நம்ம படிச்சிருப்போம் 15 கீழ் கணக்கு நூல் அப்படின்றது வந்து 10 பாட்டு 8 தொகை சேர்ந்ததா வந்து 15 கீழ் கணக்கு நூல்கள் சோ இதெல்லாம் 770 வராது அதனால கூற்று ரெண்டு மட்டும் தான் வந்து சரி சரிங்களா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் யார் ஆன்சர் பாரதியார் மன்னனும் மாசர கற்றோனும் சீதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் இப்பாடல் வரிகள் இடம் பெற்ற நூல் மூதுரை பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 2413 மதியாதார் முற்றம் என்பது மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் என்பது அடுத்ததும் பொறுத்துகதான் ஸோ ஒவ்வொரு ஓசை வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல இதுக்குள்ள நம்ம ஷார்ட்கட் வந்து சொல்லியிருந்தோம் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 3412 வெண்பா என்பது செப்பல் ஓசை உடையது ஆசிரியப்பா அகவலோசை உடையது கலிப்பா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க கோல்டு பிஸ்கட் என்பது தங்க கட்டி அடுத்ததான் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3142 வவ்வல் என்பது உயிரெழுத்து கான்சோனன்ட் என்பது மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் வந்து ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல் என்பது ஒரு மொழி 8th question ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டமும் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆன்சர் சி 1938 நவம்பர் 13 தேதி வந்து ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் சென்னையில் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டத்தை வந்து கொடுத்தது நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநகை வந்து நர்த்தகி நட்ராஜ் பொங்கல் புது நாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் ஆன்சர் காஞ்சி கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் ஆகாயத்திற்கு அடுத்த வீடு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய பிராணம் என்று கூறியவர் திருவிக்கா சரியான கூற்றுகளை தெரிவு செய்க ஆன்சர் வந்து ஏபிசரி சேர மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் சிறப்பதிகாரத்தை வந்து இயற்றியிருக்காரு அடுத்ததான் ரெண்டு கூற்று இருக்கு இதுக்குரிய ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி அடுத்ததான் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் இந்த திருக்குறள் உணர்த்தும் பொருள் கருத்து எது ஆன்சர் நேர்மையை வந்து உணர்த்துது சரியான தொடரை கண்டறிக ஆன்சர் சி தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் என்பது அடுத்தது வந்து சரியான தொடர் தான் தம்பி சங்கத்தமிழ் நூலை பணி என்று கவிஞர் கூறினார் என்பது அடுத்தது அகர வரிசையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து ஆன்சர் கோ மேதகம் மழகதம் மாணிக்கம் முத்து பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக ஆன்சர் பி தேடு வினைமுற்று சொல் வந்து தேடினார் ஆண் ஆள் ஆர் அந்த மாதிரி வந்தால் வினைமுற்றுன்னு சொன்னோம் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து தேடினார் பத்து பாட்டு 8 தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவேசா டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் என்று பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர் தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆன்சர் தூத்துக்குடி பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள் என அழைக்கப்பட்டனர் உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லு வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர் நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தூணிகள் இக்கூற்று யாருடையது ஆன்சர் அர்ஜுனன்
இவகை வாக்கியம் என கண்டறி. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறாள் என்பது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அரசு ஆணை பிறப்பித்தது என்பது. விடைகளுக்கு ஏற்ற வீணாவை தேர்ந்தெடு. 5 மாடுகள் மேய்ந்தன, எத்தனை மாடுகள் மேய்ந்தன என்பது. விடைகளுக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும். இதுக்குரிய சரியான விடை வினா வந்து இங்கு நகர பேருந்து நிற்குமா என்பது. 8 வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் இப்போ எந்தெந்த நாடுகளில் அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் ஆழ்வார் திருநகரி. பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் வந்து சி. தமிழ் எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. 41வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றில் சரியான பழமொழியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சினாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது. மோனைத்தொடை எது? ஆன்சர் மோனைத்தொடை எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க, 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டுமே பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புனிதமுற்று புத்தக சாலை. பொருத்தமான விடையை தருக. ஆன்சர் வந்து ஏ. 3-4-1-2. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று கூறியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிட்டப்பட்டுள்ளவர்கள் வந்து கம்பரும் திருவள்ளுவரும். கதினா கம்பராமாயணம், திருக்குறள். ஸோ அவங்கள ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. மரபு பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. ஆன்சர் கூகை குளரும் என்பது. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் வந்து டி. குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆன்சர் இசைவு என்பது. மீது எல்லாமே வந்து இலக்கணத்தில் வரும், இசைவு அப்படின்றது வராது. சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து சி. 1-3 சரி. முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பினல் என்பது சரிபடாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவர் பாரதிதாசன். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு, இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா. 3 சிற்றலையும் 6 பேரலையும் கொண்ட அகவர் பாக்கலால் ஆனது 500. சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் சியும் டியும் வந்து சரி. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை தேர்வு செய்க. ஆன்சர் கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து தனி. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து தா என்பது. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மதில். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து பெரிய. பறவை சொல்லிற்குரிய பொருள் கடல். கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. பொறுத்துக ஆன்சர் வந்து டி. வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உளர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பள்ளு. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய பிராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? ஆன்சர் சோழ நாடு. இலக்கண குறிப்பறிதல் சாலச்சிறந்தது என்பது உரிச்சொற் தொடர். பெயர் சொற்களை பொருத்துக. ஆன்சர் வந்து ஏ. பொருத்தமற்ற பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. ஆன்சர் ஏ சி. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவியது. பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ் செயல் கழகம் எனும் நூலை தொகுத்தவர் ஜியுபோ. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள்மொழி என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான பதிலை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி.
பெருமாள் திருமுலையை பாடியவர் குலசேகர ஆழ்வார். 84வது கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் வந்து சித்தர்கள். 86 உமை தொடர உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போலி பழி இப்பழமொழி விளக்கும் பொருள் வந்து நிலைத்து நிற்கும் என்பது. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் ஆடி நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? செயற்பாட்டு வினைத்தொடர்னா பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மாலதி மாலையை தொடுத்தான். இதை வகை ஆக்கியம். ஆன்சர் செய்வினை ஆக்கியம். தேசிய நூலக நாள் வந்து ஆகஸ்ட் 9. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞான பச்சிலை என்ற வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. முன்னீர் வளர்க்க மகடுவோர்கிடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைகாலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறுவது பட்டினப்பாலை. 95 கொஸ்டின் ஆன்சர் சிறிய உலகம். 96 எடுப்பு என்பது ஏற்றல். 97 தண்டலிர் பதம். இச்சொல்லை பிரித்து எழுது முறை தன்மை பிளஸ் தலிர் பிளஸ் பதம். கலம்பகம் சொல் வந்து களம் பிளஸ் பகம் என வரும். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என குறிப்பிடுவது புறநானூறு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து நெடுந்தொகை. இந்த வீடியோவில் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்குரிய தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எத்தனை போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.